குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் அரசு பணிகளில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 2019 குரூப் 1 தேர்வில் சிலர் தமிழ் வழியில் பயின்றதாக சான்றிதழ் வழங்கி டிஎஸ்பி உள்ளிட்ட பணிகளில் சேர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மதுரையைச் சேர்ந்த சக்திராவ் ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்தார். விசாரித்த கோர்ட் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் விசாரணைக்கு உத்தரவிட்டது. விசாரணையில் குரூப் 1 தேர்வில் தமிழ் வழியில் படித்ததாக 22 பேர் சான்றிதழ் சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் 4 பேர் மதுரை காமராஜ் பல்கலையில் தொலைநிலை கல்வியில் தமிழ் வழியில் பட்டப்படிப்பை முடித்ததாக போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்தது தெரிய வந்தது. மதுரை வணிக வரித்துறை உதவி கமிஷனர் சொப்னா, ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார், காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி, மதுரை காமராஜர் பல்கலை முன்னாள் முதுநிலை கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி, அதே பல்கலையின் தொலைநிலை கல்வி பிரிவு முன்னாள் கண்காணிப்பாளர் புருஷோத்தமன் உள்பட 9 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.